இப்படி வந்து இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, இது வந்து மென்மையான விசாரம் வந்து உட்காந்து நம்ம அரை மணி நேரம் கத்தால பண்ண சொல்கிறோம். மற்றபடி 24 மணி நேர வாழ்க்கையிலையும் நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில் மாத்திரம் இல்லை, உறக்கத்தில் நினைப்பு இல்லை, அதனால் பேச்சு இல்லை, அங்கே மனம் இல்லை. ஆனால் இங்கே மனம்தானே உடம்பாக இருக்குது, மனம்தானே அவனாகவே இருக்குது, அதனால் இங்கே ஒரே பேச்சான பேச்சு இருக்குது. இந்த இடத்துல நாம் உடலில் வசித்து கொண்டே நினைப்பு மயமாக எல்லாம் உடனே நினப்பு ஓடி வந்துடுறது, எந்த உணர்ச்சிக்கும் நினப்பு ஓடி வந்துடுறது. அதனால் விழிப்பு நிலையில் நம்மளை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்க, 24 மணி நேர சாதகனற்ற சாதகம் பயிற்சி இப்போ வரை இல்லைங்க. எல்லாம் வந்து விதவிதமான என்னன்னு சொல்கிறதுனா அறியாமைக்கு ஆட்பட்ட எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், அதெல்லாம் சங்கமிக்கிற இடம் உடம்பை வந்து நான்னு நினச்சிட்ட நினப்பு மறப்பு இவ்வளோ தான் இருக்குது. அங்கே சாதகன் ஒத்தனும் கிடையாது. சாதகன் தேடுபவன், ஆன்மாவை தேடுபவன், தன்னை அறிய விழைபவன் அப்படின்னு செட் பண்ணால் கூட திருப்பி தப்பாக போய் முடியும். ஏன்னா இல்லை, அவைகளெல்லாம் பிரபஞ்ச மனத்தோடு ஆன்லைனில் டைரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் வழியாக, யூடியூப் வழியாக நேரடியாக வந்து லைவ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நேரலைன்னா என்ன, இன்ஸ்டன்ட் மூமெண்ட்டில் வந்து வீடியோ சிக்னல்ஸ் ஆடியோ சிக்னல்ஸ் ரெண்டும் ஒருமித்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து விதவிதமான இடங்களில் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு க்ஷணமும் ரியல் டைமில் ரியலாக தே ஆர் பீங் டிரான்ஸ்மிட்டடா இல்லையா. அதை போல் இதை விட இது வந்து நம்ம மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம், அந்த பரம்பொருளினுடைய விஞ்ஞானத்தில் சந்நிதி மாத்திரத்தில் இந்த மனம்ன்ற ஒரு சக்தி வந்து அவனை அப்படியே உடம்பு கணக்காக 5 கோஷங்களாக தனியாக அந்நியப்படுத்தி வச்சுருக்கு. விழிப்பு நிலையா அங்கேயே ரெக்கார்டிங் நடக்குது, உயிரோட்டமான ரெக்கார்டிங். இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு விதமான குளிர் கிளைமேட் இருக்குது, இங்கே எடுக்கப்படுகின்ற இந்த காட்சி இந்த சில்னஸ் வந்து அங்கே யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க கரெக்டாக, அந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியுமா. இங்கே காற்றுல இருக்கிற தூய்மை, சத்தமே இல்லாத மௌனம், இந்த குவாலிட்டி அங்கே உணரப்பட முடியுமா. கண்ணுக்கும் காதுக்கும் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது எங்கே, பௌதிக விஞ்ஞானத்தில். ஒளி ஒலி இது ரெண்டுத்தை தான் சுமது எடுத்துக்கிட்டு போகுது, மீதி சுவை தொடுகை உணர்ச்சி முகரும் உணர்ச்சி இந்த 3 உணர்ச்சி கூட கிடையாது. இது இன்னும் வந்து எண்ணத்தில் வந்து ஏகப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கும், அதெல்லாம் வந்து வார்த்தைகள் வேற அமுக்கிடுது, எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணிடுது. நம்மளது எல்லாமே நம்ம பேச்சு நினைப்பு எல்லாம் ஜிப்டு ஃபைல்ஸ், உண்மையை சொல்கிறது ஒன்று ஆனால் உண்மையை ஃபீல் பண்ணுறது வேற ஒன்று கரெக்டாக. மரியாதை பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் ஆக்சுவலாக இவன் எப்போ ஒழிவானான்னு நினைக்கிறான் அவன் உள்ள, அப்படியே ஆப்போசிட் மைண்ட் வைஸ் கரெக்டாக, இவன் எப்போ வந்து கீழே ஒழுவானா. இந்த விஞ்ஞானத்தை சம்மந்தப்பட்டது மெய்ஞானம். நம்மளதெல்லாம் வெறும் ராவா விசிக்க நேம் அண்ட் ஃபார்ம் தான், நேம்ன்றது ஒலி, ஃபார்ம்ன்றது ஒளி வீடியோ, இவ்வளோதான்.